தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்கள் ஒவ்வொன்றும் வந்து தனித்துவமான சிறப்புகள் கொண்டிருக்கும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேடமான சிறப்புகளுடைய ஒரு ஆலயம். ஒவ்வொரு ஸ்டோன் தட்டும் போது ஒவ்வொரு விதமான சுரங்க இருக்கிற சவுண்டு, இசைத்தூண் சத்த சுரங்கள். அஞ்சு ஏக்கர் 1135 பில்லர்ஸும் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் ஆல் ரவுண்டிங். இதனோட பேர் பாவை விளக்கு. ஏன்னா அந்த காலத்தில் எலக்ட்ரிக் கிடையாதுவா. வணக்கம், நான் உங்கள் செந்துரன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில். எனக்கு முன்பாக இருக்கிறதான் கன்னியாகுமரியோட வரவேற்பு தூபி. இந்த வரவேற்பு தூபி கடந்து நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் ஆலயத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் சொன்னால், ரொம்ப காலமாக வந்து என்னுடைய வீடியோவை பார்க்குற ஒரு அண்ணா வந்து லண்டன்லேருந்து கன்னியாகுமரிக்கு வருகை தந்திருக்காங்க. நாங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு அவங்க கூடவே கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவை நோக்கி போக போகிறோம். கேரளாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் மலையாளத்தை வந்து பிரதான மொழியாக கொண்டு பேசுகிற மக்கள் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் பேசுகிற தமிழ் மொழி அவங்களுக்கு தெரியும். அதனால் கேரளா போகிறது வந்து அவ்வளோ பெரிய விடயம் இல்லை. ஆனால் கேரளாவில் நாங்கள் எடுக்க போகிற காணொலிகள் அனைத்தும் வந்து ரொம்பவும் வித்தியாசமாகவும் மாறுபட்டதாகவும் இருக்குங்கிறத நான் உறுதிப்பட சொல்லிட்டு இப்போ நாங்கள் கன்னியாகுமரி இருக்க பகவதி அம்மன் ஆலயத்துக்கு முன்பகுதிக்கு தான் வந்து நிற்கிறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த நேரமும் வந்து மக்கள் சனத்தொகை வந்து இந்த பகுதியில் வந்து பிளக்கமாகவே இருக்கும். அதோடு இப்போ நீங்கள் பார்க்குறதான இந்த பகவதி அம்மன் ஆலயத்தோட முன் முகப்பு பகுதி. நாங்கள் இனிமேல் வாகனத்தை நிறுத்திட்டு இங்கேருந்து நாங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளே போய் பார்ப்போம். கோவிலுக்குள்ள வந்துட்டுருவோம். கடையில் ஆளை கண்டு ரசியாக கண்டுபிடிச்சாச்சு அந்த அண்ணாவை. நீங்கள் பார்த்துட்டு மிக நீண்ட காலமாக என்னுடைய வீடியோ கணினியில் பார்த்து என்னுடைய வீடியோ கணினியில் சரியான கருத்துக்களை வந்து இந்த அண்ணா பதிவிடுவாங்க. இவங்களோட பேர் வந்து ஸ்ரீரங்கன் அண்ணா, லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. பொதுவாகவே வந்து என்னுடைய வீடியோ கணினியில் கருத்து தெரிவிக்கிறவங்களை வந்து நான் நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். ஸோ அப்படி நான் வந்து நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இந்த அண்ணாவையும் சந்திச்சதில் வந்து ரொம்பவும் சந்தோஷம். அதோட நாங்கள் இப்போ என்னத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால், இந்த பகவதி அம்மன் ஆலயத்திற்கு வந்து நான் முதல் தடவையில் வந்திருப்பேன். ஆனால் வந்து வீடியோ காணொலி என்னால் பதிவேற்ற முடியாமல் போயிட்டு இப்போ நாங்கள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒருத்தருடைய தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தில் சில முக்கியமான பகுதியில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு பதிவேற்றேன். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்புறங்கள் எல்லாம் வீடியோ காணொலி எடுக்க அனுமதி தராங்க. ஆனால் வந்து இந்த ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது வந்து வீடியோ காணொலி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆலயத்தில் மூலஸ்தான பகுதிகளை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதே தவிர்த்து வந்து ஏனைய பகுதிகளை வந்து இவங்களுடைய அனுமதியோடு வந்து வீடியோ கணலி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கோயில் மட்டுமல்ல, நான் தமிழ்நாட்டில் சென்ற நிறைய கோயில்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே வந்து இந்த வழி போன்ற அமைப்பு வச்சுருப்பாங்க. அதால் நாங்கள் சுற்றி சுற்றி நின்று நின்று இந்த ஆலயத்தில் இருக்கிற இறைவனை வந்து வழிபடுறதுக்குள்ளே எங்களுக்கு வேணாம் என்ற ஒரு மனநிலையே வந்துடும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய மக்கள் தொகைகள் திடீரென இந்த ஆலயங்களுக்கு வருகை தரதால் அவங்க சமாளிக்கிறதுக்காக தான் இப்படியான அமைப்புகள் அமைச்சிருப்பாங்க. அதோட இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னதான மண்டபம். இதற்கு அடுத்து தான் நாங்கள் இந்த ஆலயத்தோட வெளிப்புற அமைப்புகளை பார்ப்போம். இதற்கு அடுத்துதான் நாங்கள் இந்த பகுதியில் காணப்படுற வாகன தரிப்பிடத்துக்கு போய் நாங்கள் நிறுத்தி வச்ச எங்களுடைய வாகனத்தையும் எடுத்துட்டு அவங்க வந்த வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு எங்கே போகிறோன்னு சொன்னால், கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவுக்கு போக போகிறோம். கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவுக்கு போகிற பகுதியில், அதாவது இடைப்பகுதியில் இன்னும் நிறைய மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்கள்லாம் நிறையவே இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியில் அப்படியே பதிவேற்ற போகிறேன். வீடியோக்களில் மறக்காமல் தொடர்ச்சியாக பாருங்கள். சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மனை அமர்த்திடுங்க. கன்னியாகுமரி கடற்கரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கிலையை வந்து நிறைய வடிவமைப்பு செய்து தருவாங்க. அதாவது சங்கில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய பேர்கள் எழுதி தருவாங்க. அடுத்து வந்து நிறைய வகை வகையான சங்குகளை வந்து நாங்கள் இங்கே வாங்கி கொள்ளலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடற்கரைக்கு அண்மையில் இருக்கிறதாலேயும் வந்து அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தாரதாலையும் வந்து இந்த பிரேசில் வந்து இவ்வாறான வந்து சுற்றுலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதோட நிறைய விற்பனை நிலையங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த அண்ணா கூட சங்கில் வந்து அவருடைய பேரை வந்து ரொம்ப அழகாக எழுதுகிறார். அதை வந்து நான் உங்களுக்கு முழுமையாக காட்டுறதுக்கு வந்து காணொலிக்கு நேரம் அதிகமாகனால நான் உங்களுக்கு இடையில் காட்டுறேன் பாருங்கள். எழுதி நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு காரணம் கிடையாது, நீங்கள் இங்கேருந்து வெளியிடுவோம். ஓகே, பாய். நன்றி, சந்தோஷம். இதுக்கு அடுத்துதான் நாங்கள் வந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சுஜிந்திரம் ஸ்ரீ தனுமலையல் சுவாமி அப்படின்னு சொல்கிற ஒரு கோயில் தான். கிட்டத்தட்ட இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1600 ஆண்டுகளுக்கு முற்பகுதியில் கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக கருதப்படுது.
இது இந்த கோயிலோட வாகன தரிப்பிடங்கள். இப்போ இந்த கோயிலோட கோபுரத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் இந்த சுசீந்திரம் இந்த கோயிலுக்கு வந்துடும். கோயில் பக்கத்தில் வந்து ஒரு தெப்ப குளமும் இருக்குது, அதில் இந்த கோயிலுக்குள்ளே போவோம். பொலிக்காது மிகவும் தொன்மையானதும் நிறைய அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தோட வரலாறை வந்து நாங்கள் இனிமேல் ஒவ்வொன்றா பார்ப்போம். சிங்கிள் ஸ்டோன், சிங்கிள் ஸ்டோன், இந்த ஸ்டோனுக்குள்ளே வந்து ஓட்டை கிடையாது. ஓட்டை ஒவ்வொரு ஸ்டோன் தட்டும் போது ஒவ்வொரு விதமான சுரங்க இருக்கிற சவுண்டு, இசைத்தூண் சத்த சுரங்கள். இது 800 ஆண்டு பழக்கம். காலை சிவன வாகன் நந்தி 800 ஆண்டு பழக்கம். வெள்ளக்காரங்க சங்கு இருக்கியோ, சங்குல செய்த காலை, சங்குல செய்த காலையா? இது தத்தாத்ரி டெம்பிள், பிரம்மா விஷ்ணு சிவா த்ரீ காட் ஒன் தத்தாத்ரியா. இதுவும் சவுண்ட் பிளஸ். கன்னியாகுமரி எல்லா கோயிலும் இந்த நவகிரம் கீழே பார்க்குறேன்ல, இங்கே மட்டும் நவகிரம் சீலிங்கில் இருக்குது. கீழே சிவன் பார்வதி பூஜை பண்ணுறாரு. இது அன்னைக்கு வந்து இது கேரளாவில் இருந்தது, இன்னைக்கு வந்து தமிழ்நாடு. அப்போ கல்வெட்டு தமிழில் இருக்கு. கல்வெட்டு வந்து தமிழ்லன்னா தமிழ்நாடு பிரியக்கூடிய காலத்தில் அந்த கேரளா தமிழ்நாடு எல்லாம் பிரியக்கூடிய காலத்தில் அப்படியே மும்மூணு பேர் சேர்ந்து செய்தோம். அதாவது எண்ணில் அடங்காத அற்புதங்களும் நிறைய ஆச்சரியங்களையும் கலந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுது. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருக்கிற ஒரு சிற்பம், அந்த சிற்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காது துவாரம் இருக்குது. அதில் நாங்கள் கூட ஒரு அந்த ஈக்கல் குச்சின்னு சொல்கிறத வந்து துளைத்து பார்த்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பில்லர், அதாவது இசை சங்கீதங்கள் கூடிய அந்த சப்தஸ்வரங்கள் கொண்ட தூண்கள் காணப்படுது. அது ஒரு சிறிய ஒரு கருவறையில், பாசல் கொண்ட அந்த சிறிய கருவறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விநாயகரை வச்சுருப்பாங்க. அந்த விநாயகரும் பார்த்திங்கன்னு சொன்னால் உடல் அமைப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் சிவன் மாதிரியும், முகஷேப்பில் அதாவது முகத்தில் மட்டும்தான் வந்து பிள்ளையாருடைய உருவம் காணப்படும். இதுவும் கரும்பில்லா 1800 ஆம் ஆண்டு பழக்கம் எல்லாம் காணப்படுது. இது வந்து அவளை இருந்து பார்க்குற கிளி வாசல். இதெல்லாம் உண்மையாக விளக்கத்தில் இருந்தால் இப்படி இருந்துருக்கணும். அங்கே இருந்து பார்க்குறது சும்மா இப்போ ஏற்றுவாங்க, ஏதாவது டொனேஷன் கொடுத்தாங்கன்னு ஏற்றுவாங்க. இப்போ நீங்கள் ஏதாவது காரியத்தை ப்ரே பண்ணுறீங்க, அந்த காரியம் வந்து ஓகே ஆகிடுது. உங்கள் கணக்கு பண்ணணும்னா டிபார்ட்மெண்ட்ல பணம் கட்டணும். இது கல்வெட்டுகள் பாறைலாம் இருக்கு. இது வந்து நாங்கள் இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னு கேட்டீங்க, தமிழ்ல இருக்குண்ணா சம்ஸ்கிருத வார்த்தைன்னு சொல்லுவோம். இது வந்து தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்ல இருக்கும். இது பழமையான இல்லடி பழமை இதெல்லாம் எனக்கு தெரியல. இதெல்லாம் அந்த காலத்தோட யானை பாறை. இது வந்து அந்த காலத்துல 4 வார்த்தை சொல்றத ஒரே வார்த்தையில நிக்கக்கூடிய அச்சரம். அம்மா கூப்பிடணும்னா அம்மாக்கு 4 எழுத்து வருதுன்னா அது ஒரே வார்த்தை ஒரே அச்சரத்துல கூப்பிடக்கூடிய சம்ஸ்கிருத வார்த்தைகள்.
இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோ கணலில் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நான் எங்களுக்கு வந்து டூரிஸ்ட் கைடாக ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த ஆலயத்தில் இருக்கிற சிறப்பான விடயங்களை சொல்ல சொல்லி கேட்கும்போது நாங்கள் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் ஒன்று செலுத்தினோம். அப்படி பணம் செலுத்தின பிறகு அவங்கக்கிட்ட நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், இதை பற்றின ஒரு சிறு சிறு துண்டு காணொலிகளாவது எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லணுமாக அவங்க வந்து வீடியோ கணல் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு அனுமதிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு சில இடங்களை மட்டும்தான் அனுமதிச்சிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் இன்னும் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து வரலாற்று தகவல்களையும் அந்த கோயிலில் இருக்கிற அற்புதங்களையும் நிறைய விடயங்களையும் வந்து நான் தெரிவிச்சிருப்பேன் ஒரு வித நம்பிக்கையோட. இப்போ நாங்கள் வந்து இந்த காணொலியை அடுத்த கட்டத்துக்கு போவோம். இதுக்கு அடுத்து என்ன நாங்கள் சாப்பிட்றதுதான், அதாவது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் சொன்னால் தக்கல் அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் உடுப்பி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிற ஒரு சாப்பாடு கடை தான் நிற்கிறோம். இந்த கடையை பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கறி சாப்பாடு கடை தான். அப்படி என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போமேன்னு சொன்னால் இந்திய சாப்பாடு இருக்கும், இலங்கையில் இருக்கிற நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மிளகா கறி ஏதோ ஒரு சம்பல், அது பிறகு இங்கே ஒரு வித்தியாசமான கறியை தான் இருக்கலாம். கடைசியாக விட்டது பருப்பு அதிர்ச்சி, நான் இங்கே வந்து இப்போ தான் பார்க்கணும் பருப்பு கறி சாப்பிடுவோம். வெள்ளமல்ல இலங்கை சாப்பாடு வாங்கப்படுறோம், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தமிழ்நாடு வழியை சாப்பிட்ட பொழுது சாப்பாடில் அதிகளவு என்ன இருந்தது, எனக்கு என்ன சாப்பாடு அந்தளவு ஒத்துராது. ஆனால் வந்து இந்த கன்னியாகுமரி தாண்டின பகுதிகள், கன்னியாகுமரி கேரளா போன்ற பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கை உணவு வந்து அப்படியே ஒரு சாப்பிட்ற ஒரு திருப்தி இருந்தது. நான் வந்து மன நிறைவாகவும் சாப்பிட்டேன், அதே மாதிரி சாப்பாடுகளும் வந்து ரொம்பவும் சுத்தமாகவும் அதே மாதிரி நல்ல சுவையாகவும் இருந்தது. அதிகளவாக இலங்கையில் நாங்கள் சேர்க்குற மாதிரி தேங்காய் பால்களை வந்து அதிகளவில் பயன்படுத்துகிறாங்க இங்கே, அதுவே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்ட கடை தான் அது, அதுக்கடுத்து தான் நாங்கள் இப்போ இந்த உடுப்பி இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட்டை விட்டு நாங்கள் வெளியே போகிறோம். அடுத்ததாக எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரியில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அரண்மனையை தான் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனையை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறையில் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா நோக்கத்தில் வரவங்களை இந்த கன்னியாகுமரி அரண்மனையை பார்க்காம இங்கேருந்து போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு அரண்மனை மட்டும் இல்லாமல் கேரளா கலாச்சாரம், அதாவது கேரளாவில் இருக்கிற கட்டிடக்கலையை அமைவாக வச்சு கட்டப்பட்ட ஒரு அரண்மனை தான் இது. நாங்கள் இந்த அரண்மனையை போயிட்டு முழுமையான காணொலியை பார்ப்போம். வீடியோ கணக்கு மறக்காம தொடர்ச்சியா பாருங்க. இப்ப நாங்க வந்து அரண்மனைக்கு முன்பகுதியில் நிக்கிறோம். வெளிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், அது 1008 கடைகள் இருக்கு, 1008 இல்ல கூட கடைகள் இருக்கும். இதில் திரிய வைக்கிறோம், இதுலேருந்து வளக்கறியும் இன்னும் அந்த ஹோலில் இந்த ஹோலில் திரிய வைக்கிறோம், இதுலேருந்து வளக்கறியும். இது எங்கள் ஊர் அதிசயம், 60 ரூபா விலை, 60 ருபீஸ் விலை கொடுக்க விட வேணா பாருங்க. இதை நான் டெமோ காண்டி தண்ணி ஊற்றி கேட்டேன், நீங்கள் எதுவும் என்ன வேணாலும் இப்போ இதெல்லாம் ஊற்றினா கீழே வந்துடுமா? எப்படி ஊற்றினாலும் இந்த என்ன கீழே வழியாது, எப்படி துணல வராது? அதுதான் சொல்லி தரப்போகிறேன், அதுதான் சொல்லி தரப்போம். அடுத்தது என்ன சொல்லுவாங்க, ஆப்ரிவேஷன் நான் ரிட்டன் வால்வு. இந்த இதை இந்த டனலை பாதி வரையும் கொண்டு விட்டுருக்கு, இந்த டனல் விளையாட்டு இந்த எண்ணெய் போய் இந்த எண்டில் வந்தவர்னா இங்க வந்துருது. இப்ப நான் என்ன பின்னாடி முன்னாடியும் இது ஒரு பெரிய அதிசயம். இங்க இருந்து மெட்ராஸ் போகுது 320 ரூபாய் விலை, இந்தியன் மணிக்கு 320 ரூபாய், இங்க 60 ரூபாய் விலை. இந்த கிராமத்துல பண்றாங்க. இதுக்கு அடுத்து பக்கத்துல தலக்குளம்னு ஒரு கிராமம் இருக்குது, பேசு தமிழ் புரியுது அவங்களுக்கு தமிழ், தமிழ். இந்த பக்கத்துல தலக்குளம்னு ஒரு கிராமம் இருக்கு, அங்க பண்றாங்க. அடுத்ததான் நாங்க வந்து இந்த அரண்மனைக்குள்ள போக போறோம். இப்போ நாங்கள் வந்து இந்த பேர் சின்ன கதவை இவ்வளோ பெருசாக இருக்கு, அரண்மனைக்குல வந்துட்டோம். நான் உள்ளே போகிறதுக்கான பிரதான வழி, அடுத்த மியூசியம், மியூசியமாக இருக்குன்னு உள்ள ஒரு சிலதெல்லாம் இன்னென்ன தெரியல, அழிஞ்சிருச்சு. இதுதான் முன்முகப்பு பகுதி, டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கே இருக்குது, பாதுகாப்பு போலீஸ் தரப்பு இங்கே இருக்காங்க. காலையில் 9 மணிலிருந்து மதியம் 12:30 வரைக்கும் திறந்திருப்பாங்க காலையில். அதுக்கடுத்து 2 மணிக்கு ஓபன் செய்து, அதாவது 2 மணிக்கு திறந்து, அது பிறகு மாலை 4 மணி வரைக்கும் வந்து இந்த அரண்மனை திறந்திருக்கும். அதுக்கு பிறகு 4 மணியோட இந்த அரண்மனையை மூடிடுவாங்களாம், பார்க்க முடியாது. நீங்கள் அடுத்த நாள் மறுகாலையிலாம் பாருங்கள். இந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கணும். நாங்கள் இனிமேல் டிக்கெட் எடுக்கும்போது அதில் விலை என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பார்ப்போம்.
அதில் இந்த அரண்மனை உண்மையாக வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. டெதக் ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. இங்கே பாருங்க, மரத்தினால் ஆக்கப்பட்ட பொருட்கள் சொன்னால் இந்த புத்தரை புல்ல வந்து ஒரு வடிவமைப்பு வச்சுருக்காங்க. என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கு. அதுக்கு பிறகு இங்கேலாம் ஒன்றுலாம் இருக்குது. 2:30 இப்போ வந்து நேரம் வந்து 1:35, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அதுக்கு பிறகு தான் வந்து திறப்பாங்க, அதாவது 2 மணிக்கு தானே திறக்குது. அதே வரைக்கும் இங்கே இருக்கிற சுற்றுப்புற இடங்களை பார்ப்போம். நோ என்ட்ரி என்று போட்டுட்டாங்க. இதில் ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழால் எழுதியிருக்காங்க. ஒரு கல்வெட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பு வைக்கிறது ஒரு இடம் இருக்கும். ஒரு சாக்கு தருவாங்க, அந்த சாக்குக்குள்ளே செருப்பை போட்டு கட்டணும். அது பிறகு எங்கெல்லாம் பகுதி உள்ளே போகலாம், உள்ள வீடியோலாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, உள்ளே போய்ட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து டிக்கெட் கவுண்டர் பாருங்கள். அப்போ யாரும் இல்லாத மாதிரி இருந்திருக்கும். இன்னும் இருக்கிறாங்க, வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உள்ளே போனாங்கன்னா உள்ளே வந்து நிறையும். நாங்களும் டிக்கெட் கவுண்டரில் தான் போவோம். டிக்கெட் எடுக்க வந்து ரொம்ப போராச்சுன்னு கதரை போட்டுருக்காங்க, வந்து உட்காரலாம். அது இதில் கூட அந்த அரண்மனை பற்றி சில ஓவியங்கள்லாம் இருக்குது. போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு ஓவியம் என்னன்னு சொன்னால் சுப்பிரமணியா வித் வள்ளியன் தேவானை. அதாவது சுப்பிரமணியா முருகன், முருகனும் வள்ளியும் தேவானை அப்படி எப்படி இருக்குன்னு கலைநயமா சமயம். எப்படி கடவுளை பார்த்தாங்க, சரியாக வரைகிறாங்க. உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியாக்களுக்கு 40 ரூபாயாம், சின்ன பிள்ளைகள் வந்து 10 ரூபா, அடுத்து வந்து ஃபோர்னஸுக்கு 320 ரூபா. ஸோ இதில் விளக்கம் போட்டுருவாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் வந்து உள்ளப்புற முகப்பு. பேலஸில் முன் முகப்பு உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன். அதோட இங்கே வந்து அமைப்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, இது வந்து கேரளாவில் இருக்கிற கட்டிடக்கலை அமைப்பாம் பாருங்க. அட ஓமனே, இங்கிருந்து பார்க்க தான் ஃபுல்லாகவே தெரியுது. இந்த அரண்மனைக்குள்ளே வந்து வீடியோ கணக்கில் எடுக்கிறதுக்கு வந்து அனுமதி இல்லை, ஆனால் புகைப்படங்கள் எடுக்கலாமாம். நான் வந்து இந்த அரண்மனை முழுமையாக வந்து புகைப்படங்களை எடுத்து உங்களுக்கு முக்கியமான இடமெல்லாம் காட்டுறேன். வீடியோ கணக்கில் தொடர்ச்சியாக பாருங்கள். இனிமேல் நாங்கள் இந்த அரண்மனையோட முன்பகுதியிலிருந்தே ஆரம்பிப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த அரண்மனையோட முகப்பு பகுதி. நாங்கள் உள்ளே வரும்பொழுது இருக்கிற முகப்பு, அதற்கடுத்தது இன்னொரு முகப்பு. இதுதான் இந்த அரண்மனையோட முன் முகப்பு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய அரியாசனங்கள், கதிரைகள், கட்டில்கள், அடுத்து அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் என்னெல்லாம் இங்கே வந்து இருக்கும். அதுக்கடுத்து தான் நாங்கள் மேலே ஒரு இருக்கிற படிக்கடலை ஏறி போகணும். ஏறி போனோம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கலந்துரையாடக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அவங்க அந்த காலத்தில் இதுதான் இந்த திட்டமெல்லாம் விடுவாங்க அந்த அரண்மனையில். அதுக்கடுத்து நாங்கள் இறங்கி போகணும் இன்னொரு அறைக்கு. அந்த அறைக்கு போனோம் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க வந்து மரங்களும் ஓடுகளும் அடுக்கி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஹோல் மாதிரி இருந்தது. அந்த ஹோலுக்கு அடுத்து தான் நாங்கள் கீழ்ப்பகுதியை பார்க்குற நேரம் அவ்வளோ அழகாக பசுமையாக இருந்தது. இப்போ எங்களுக்கு முன்னால் நீங்கள் பார்க்கலாம் இந்த கேரளாவுடைய வீடு, அந்த இந்த அரண்மனையோட கட்டமைப்பு, அந்த ஆர்கிடெக்சர் என்று சொல்கிற இந்த அரண்மனையோட கட்டமைப்புகளை பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதோடைய இந்த இடம் வந்து பசுமையாக இருக்கிறது வந்து இந்த இடத்துக்கு இன்னும் அழகு ஏற்படுத்துது. இந்த அரண்மனை ஒவ்வொன்றுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பொருட்களும் வந்து களஞ்சியப்படுத்தி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த பொருட்களை பார்க்கலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த சமைக்கிற உபகரணங்கள், அடுத்து வந்து மியூசிக் இசை கருவிகள், அடுத்து வந்து நெல்லை அளக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகளெல்லாம் இருக்கும். அதோட இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அவர்களுடைய அந்த ஆர்கிடெக்சர், தொழில்நுட்பம், அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் என்ன வகையில் வந்து இந்த இடத்திற்கு வந்து ஒளி ஊட்டியிருப்பாங்க, அது அடுத்தது மரத்தினால் ஆக்கப்பட்ட வேலை, இது வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்னு சொல்கிறாங்க சுரங்கப்பாதை. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து அழகுபடுத்தியிருப்பாங்க. அதோட வந்து பாதுகாப்பு கருதியும் நிறைய விடயங்கள் வந்து இந்த அரண்மனையில் செய்திருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து அந்த அரசருடைய கட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த கட்டில் இருக்கிற வேலைப்பாடுகளை பாருங்கள், அந்தளவுக்கு செதிர்கல் வேலைப்பாடுகள்லாம் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் மேல் சீலிங்னு சொல்கிற பகுதி. இது வந்து ஒரு சிறிய ஒரு ஓடை. இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அரசருடைய தாயினுடைய இருக்கை, அடுத்து வந்து அந்த புறம், அதுக்கடுத்து வந்து சித்த மருத்துவ கூடங்கள், சமையலறைகள், அடுத்த வந்து பாதுகாப்பு கருவிகள் வைக்கக்கூடிய இடங்கள், அவசரத்துக்கு வெளியேறக்கூடிய வழி, அடுத்தது சுரங்கப்பாதைகள்,
அப்படின்னு சொல்லி நிறையவே வந்து இந்த ஒரு அரண்மனையில் பார்க்கலாம். உண்மையாகவே இந்த அரண்மனை வந்து வாயால் சொல்லி நம்ம வந்து விளங்க வைக்கிறத விட நீங்கள் இந்த அரண்மனையை வந்து நேரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து வியந்து போகக்கூடிய அளவு தான் இந்த அரண்மனை இருக்கும். அதோட வந்து தெப்பக்குளமெல்லாம் இருந்துச்சு இந்த அரண்மனைக்குள்ள, அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதெல்லாம் பாருங்கள், இந்த அம்மிக்கல் எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு சொல்லி அந்தளவுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள். அதோட இதில் உடைக்கிட வந்து என்னுடைய புகைப்படங்களும் வரும். இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே வந்து நாங்கள் இதற்கு அடுத்து தான் வந்து மற்றொரு பகுதிக்கு வெளியேறி போனாங்க. வெளியேறி போகும்போது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அரண்மனைக்குள்ளே இன்னும் சில முக்கியமான பொருட்களெல்லாம் கலைஞ்சியை பற்றி சேகரித்து வச்சுருந்தாங்க. அதாவது சமையல் உபகரணங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சமையல் உபகரணங்கள். அடுத்து வந்து நீர் தேங்கி வைக்கக்கூடிய சிறிய தொட்டிகள், இசை கருவிகள், அடுத்து வந்து மன்னர் உட்கார்ந்திருந்து இசை கருவிகள் வாசிக்கும் பொழுது கேட்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு நிறையவே இருந்தது. அதோட ஒன்று முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன், இந்த அளவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் வந்து நெல்லை வந்து அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அளவுகள் தான் அதெல்லாமே. அதோட இந்த புகைப்படங்கள்லாம் ரொம்ப வேகமாக போகலாம், ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எடுக்கணும் அப்படியே நான் உங்களுக்கு ரொம்ப வேகமாக ஓட விட்டுருக்கேன். அதோட என்னுடைய புகைப்படமும் இதில் வரும் அடைக்கிட உங்களுக்கு இந்த காணொலி அலுப்பு தட்டக்கூடாது, கண் திருஷ்டிக்காக நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவும் வியந்து போன ஒரு விடயமே இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மலசல கூடம், இந்த மலசல கூடத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், உலக்கை அந்த உலரெல்லாம் பாருங்கள், கருங்கல்லால் வெட்டப்பட்ட தொட்டி, அடுத்தது ஒரு கோயில் போன்ற அமைப்புகள், அதில் நிறைய சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி நிறையவே இருந்தது. இந்த பகுதி எல்லாமே வந்து ஒரு வியந்து போகிற அளவுக்கு இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற இந்த அரண்மனை வந்து ரொம்ப முக்கியத்துவமாக காணப்பட்டதுங்கிறது ஒரு சிறப்பான விடயம். நான் உண்மையாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது வந்து என்னவோ நினைச்சிருந்தேன், ஆனால் உண்மையாக ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்பவும் சிறப்பாகவும் ரொம்பவும் துப்புரவாகவும் இந்த இடங்களை வைத்திருந்தாங்க. இந்த அரண்மனை பற்றி சொன்னால் ஆரம்ப காலத்தில் இங்கே வாழ்ந்த ஒரு அரசருடைய வாழ்ந்து அவர் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், அதோட அவங்க என்ன முறையோட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் சகல விதமான பொருட்களும் இந்த உள்ளில் வந்து இருக்குது. தூரத்திலிருந்து வாரவங்களுக்கு வந்து இந்த இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி வந்து புகைப்படங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், வீடியோ காணொலி எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த காணொலி நிறைய சரி, அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.